சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது ஆளுநரின் விருந்தினர் மாடத்தில் இருந்து செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். உரிமை மீறல் பிரச்சனையாக இது பார்க்கப்பட்ட நிலையில் உரிமை மீறல் தீர்மானம் தற்பொழுது தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு கொண்டு வந்திருக்கிறார். அன்பை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள் சொல்லு. வணக்கம் அருணேஷ். ஆளுநர் பேசிக் கொண்டிருக்க போது விருந்தினர்களில் ஒருவர் பேரவை மாடத்திலிருந்து கைபேசியில் ஒளிப்பதிவு செய்திருந்தது உரிமை மீறல் பிரச்சனையாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. டிஆர்பி ராஜா இதனை உரிமை மீறல் பிரச்சனையாக சட்டப்பேரவையில் எழுப்பினார். அப்போது பேசியவர், ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போது விருந்தினர்களில் ஒருவர் பேரவை மாடத்தில் இருந்து கைபேசியில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார் என்றும், பேரவை விதியின்படி பேரவைக்குள் கைபேசியின் மூலமாக வீடியோ ரெக்கார்ட் செய்யக்கூடாது என்பது மரபு, எனவே அதை உரிமை மீறல் என கருத்தில் கொண்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அந்த வகையில் 2023 ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் கடந்த 9 ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியது. அப்போது பேரவை மாடத்தில் இருந்து கைபேசியில் ஒருவர் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து உரிமை மீறல் பிரச்சனை எழுப்பிய டிஆர்பி ராஜா, இதற்கு சபாநாயகர் அளித்த பதிலை பொறுத்தவரையில் அவை உரிமை மீறல் என கருத்தில் கொண்டு உரிமை மீறல் பிரச்சனையாக கருத்தில் கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் தான் சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் கைபேசி மூலமாக வீடியோ ரெக்கார்ட் செய்யக்கூடாது என்பது மரபாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதையும் மீறி விருந்த ஒருவர் பேரவை மாடத்தில் இருந்து கைபேசியில் ஒளிப்பதிவு செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதை உரிமை மீறல் பிரச்சனையாக கருத்தில் கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என சபாநாயகர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.